이걸 해. 대대 북한아. ஜெய்சன் ஏகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். புதுசாக ஸ்கூட்டி வாங்கினதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது என்னமோ ஓகே தான், ஆனால் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது இல்லையா தம்பி? நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு நாளும் இப்படி தாங்க கலந்துகிட்டு இருக்கு. அண்ணாத்தை கார் வீல கட்டையில செஞ்சதுக்கு ரிவர்ஸ்ல வந்ததுக்கு என்னமோ ஓகே தான், ஆனா ஃபார்வர்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது தூர்தர்ஷன்ல கிரிக்கெட் பார்த்தது தாங்க ஞாபகத்துக்கு வருது. பிளாக் கலர் ஸ்ப்ரேவிலே தாடி மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்ல, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. செல்ல குட்டியம்மா சப்பாத்தி ரெடி பண்றாங்கலாட்டாங்குது. என்ன க்யூட் ரியாக்ஷன். நம்ம ஊர் டிராபிக் போலீஸா இருந்தாக்கா இப்படி எல்லாம் உதவி பண்ணிருக்க மாட்டாங்க. எந்தெந்த வகையெல்லாம் ஃபைன் போடலாம்னு வச்சிருக்காங்க. அந்த மீன் நீங்க சாப்பிடணும்னு இறைவன் எழுதி வச்சிடலையாட்டா இருக்குதுங்க ஐயா. நம்ம ஊரில் ஏதோ எம்பி எலெக்ஷன்ன்றதுனால 300-500 கொடுத்தாங்களாம். ஆனால் ஆந்திராவில் பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து பாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு குடிமகனுக்கு தேவையான மொத்த ஐட்டமும் உள்ளார இருக்குதாட்டாங்க. இதில் சம்பாதிச்சுனா டப்புனு கிராமாலுக்கு பம்பிஸ்தாடு. பம்பிச்சு ప్రతి చేతిలోను 3000 రూపాయలు డబ్బు పెట్టే కార్యక్రమం చేస్తాడు. ஏமா ஸ்டிக்கர் எது ஸ்டாண்ட் எதுனே தெரியாம உதச்சிக்கிட்டு இருக்கியே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளாரையாவது வண்டியை கிளப்பிடுவியா நீ? அந்த ஃபோனுக்கு உங்ககிட்ட இருக்கிறத பிடிக்கலையாட்டங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஏதாவது சம்பவங்களை செஞ்சாதான் இந்த சம்மரா வந்துட்டு கடந்து போக முடியும்னு நினைக்கிறேன். 1.5 கிலோமீட்டர் மழை அப்படி பெய்யுது, இந்த ஊரை தான் அப்படி அநியாய வெயில். ஆனா உண்மையிலேயே இந்த பசங்க பண்ற வீடியோ எல்லாமே சுவாரஸ்யமா தாங்க இருக்குது. கட்சியோட பயங்கரமா இருக்கும். டேய் வாடா வீரா வீரா எங்கள் வாழ்வே சுகரா சூரா சூரா எங்கள் வாழ்வே அருவாளா. வியாபாரி கோழியுடைய முட்டைய எப்படி நேரடியா கொள்முதல் பண்றதுன்னு செஞ்சு காட்டுறாப்லையோ. கல்யாணத்துல நடக்கிற சின்ன சின்ன கேம்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஓகேதான், ஆனா அதுக்காக இப்படியா எல்லாரையும் தள்ளி விடுவேனி? ஒண்ணு கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. கடைசியில சகல பாடிகளுடைய ரியாக்ஷனை பார்த்தல. என் ஃப்ரெண்டு கூட அப்படிதாங்க ஒரு தடவை ஷார்ட் கட்ல கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனான். எங்க கூட்டின்னு போனான்னு தெரியுமா? சிப்ஸ் எப்படி பல்லுல படாம சாப்பிட்றதுன்னு ஒரு அருமையான செய்முறை விளக்கம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டும் நம்பிக்கையும் நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுடைய பள்ளிக்கூடம்லாம் இடிஞ்சு விழுந்தா இப்படி ஒரு சந்தோஷம் வருமானு தெரியல. நம்ம பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்ததுன்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வருங்க. ஏம்மா இந்த சம்பவத்துக்கு உன்னை குற்றம் சொல்றதா இல்ல அந்த சைக்கிளை உற்பத்தி பண்ண கம்பெனியை சொல்றதானே தெரியலையேம்மா. அடடா எவ்வளவு அருமையா இசையை ரசிக்க தெரிஞ்ச ரசிக்க நாட்டங்குது. நீ என்னடா எனக்கு ஆட்டம் காட்டுறது? நான் உன காட்டுறேன் பாடுற ஆட்டோன்னு இந்த வயசானவர் காட்டுறாரு பாருங்க. வசதி வாய்ப்புகள் புதுசா கிடைச்சதுனாக்கா பழச மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள. இந்த குழந்தைக்கு என்னமா புரிஞ்சிருக்குதுப்பா. லெமனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றதுக்காக இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. ஆனா இந்த மூணாவது பாட்டி மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம முழுகிறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் தாத்தா. அடடா காலேஜ்னா இப்படி இல்லையே அங்க இருக்கணும். எவ்வளவு கலர்ஃபுல்லா ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா. துணிய
மெட்ரோ ட்ரெயின்ல போய் ரீல்ஸ் எடுக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டாங்களாரு. அடே இங்க அவனும் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு கிடைக்காம 40-50 வயசை தாண்டி தாராளமா போய்கிட்டு இருக்கான். நீ என்ன அட்டிய டைம்ல 4 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ற? பலே ஆல்தாயா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உள்ளார கூப்பிட்டு தண்ணி எண்ணி சாப்பிடறது கொடுக்கணும் இல்லாம இப்படி குழச்சி வெறுப்பேத்தி அனுப்பிவிட்டே சுப்பிரமணி, மழையிலிருந்து பாதுகாத்துக்க அருமையான ஐடியா. அந்த மூணாவது ஐடியா எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்பா வெட்டிங் ஷூட் பண்றதுக்கு இப்படி இல்லாமாவா ஐடியா யோசிப்பீங்க? எப்படியா கிணத்துக்கு அடியில உட்காந்து யோசிச்சிருப்பீங்களா இதெல்லாம்? பெண்களுக்கு நகைனா ரொம்ப பிடிக்கும், ஆனா இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப டூமச்சு தாங்க. இன்னும் ஒரு 4 கிலோ பின்னாடி மாட்டி விட்டாக்கா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துல சந்தோஷமா ரீல்ஸ் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த பொண்ணு உண்மையிலே ரொம்ப அழகா தான் இருக்காங்க, ஆனா இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு நல்லா இருக்குதான்னு தெரியலைங்க எனக்கு. பிரதர் சந்திரமுகியா மாறணும்னு தான் நினைச்சிருக்காப்ல, வீடியோ ரெக்கார்ட் பண்றத பார்த்துட்டு வந்துட்டு சாந்தம் ஆயிட்டாப்ல. ரொம்ப நாளா ஊஞ்சல் ஆடிக்கிற ரீல்ஸ் வீடியோ எடுக்கணும்னு அம்மனிக்கு ஆசையா? அடே என்னடா இது, காரே ரெண்டா உடஞ்சாலும் கேரேஜ் வரைக்கும் ஓட்டிக்கின்னு தான் போகட்டேங்குது. பசங்க பிட் அடிப்போம் சரியா படிக்க மாட்டோம் அதனால ஓகே, ஆனா பொண்ணுங்களாம இது மாதிரி பிட் அடிக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா தான் இருக்குது. சவுத்துல ஐடி கார்டு. உங்களை எவ்வளவு மரியாதையா பார்ட்டி கூட்டினு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் பாருங்கன்னாங்களா? ஒரு 150 ரூபா குவாட்டர் ஒரு மனுஷனை எப்படி எப்படி எல்லாம் மாத்துது இல்ல. என்ன நடந்தாலும் கையில வச்சிருந்த சரக்கை எப்படி காப்பாத்தி கொண்டு வந்தாரு பாருங்க மேல. ஐயோ என்ன கிரியேட்டிவிட்டிங்க இதுல, தலை எதுவும் அண்ணாச்சி பழம் தெரியாம தலையை பிடிச்சி இழுத்து எடை போட்டு எடுத்து போகாம இருந்த சத்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக நீங்க பார்த்து சிரிச்சு ரசிச்சிருந்தீங்கனாக்கா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.